நம்ம ஒரு ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா பினோமோ. நீங்க ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பினோமோ ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த பினோமோ ஆப்ல கிராஃப் மேல போதா இல்ல கீழே வருதான்ற ஃபோர்காஸ்ட் பண்றது மூலமா நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2500 ருபீஸ் டெபாசிட் பண்ணிட்டு என்னோட கிராஃப் மேல போகுது அப்படின்னு நான் ஃபோர்காஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட கிராஃப் மேல போயிடுச்சு. இப்போ நான் மணி ஏர்ன் பண்ணிட்டேன். 2500 ருபீஸ்னு மட்டும் இல்லாம 350ல இருந்தே நீங்க வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். பினோமோவில் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 65,000 ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இங்கே வர கோடை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டபுள் ஆகிடும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பேடிஎம் இல்லை பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலயமா 24 hours வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ட்ரேடிங் ஆப் மாதிரி இந்த ஆப்லேயும் சில ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்தியாவில் மொத்தமாக 2 million ட்ரேடர்ஸ் பினோமோ ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஹாய், ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ட்ரீம் கப்பிள்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெடி தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து டெடி வந்திருக்காங்க வந்துருக்காங்க வணக்கம். இவங்க ஸ்ரீனி, இவங்க சுஜி. இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறாங்க. க்யூட் கப்பல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சொல்லலாம். அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நான் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சின்ன கேம் வச்சுருக்கலாம். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவர் ஜெயிச்சுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ், டேர், ஓகே, அதை பண்ணலாம். ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த டேர் யார் பண்ண போறான்னு தெரியல, பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப நான் ஜெயிச்சிட்டேனா? நோ 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 ஜெயிச்சிட்டேனா உங்களுக்கும் சேர்த்து ஒரு டேர் நான் யோசிச்சேன். எனக்கும் சேர்த்து அவங்க ஜெயிச்சிருவாங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, அது வந்துட்டு இவரை பார்க்கும்போது தெரியுது, அந்த ஃபேஸ் தெரியும்ல. ஓ, எப்பவுமே நாங்கதான். ஓகே, அப்ப நீங்களும் செய்விப்பீங்க. நீங்க அவ்வளவுதான் போச்சு போச்சு. ஓகேவா, பாத்துடலாம். என்ன கேம் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பாருங்க. சொல்றேன் அவசரப்படக்கூடாது. இது என்னது சொல்லுங்க? பலூன். இதை வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் ஊதி உடைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஊதி உடைக்கணுமா? ஆமாம். இவ்வளோ பெருசு ஊதத்துக்குள்ளேயும் வாழ்க்கை முடிஞ்சிட போகுது. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்துருக்கிறேன். தேங்க்யூ. ஓகேவா? இது எவ்வளோ ஊதணும்? ஃபுல்லாக ஊதி உடைச்சிடணும். இப்போ என் கையில் வந்துட்டு 10 பலூன் இருக்குது. இந்த பலூனை ஃபஸ்ட்டு ஆளுக்கு 5-5 பலூன் கொடுத்துறேன். யார் ஃபஸ்ட்டு ஊதி ஊதி உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஊதி ஊதி உடைக்கணும். இவ்வளோ ஆமாம். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்ககிட்ட பெட்லாம் கட்டியிருக்கிறேன். ஓகேவா? முடிச்சு விட்ருவோம். இப்போ அதே டைலாக் எனக்கு இல்லை இல்லை, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? மைக்கில் கேட்காது. இப்போ வந்துட்டு கையில் கொடுத்துடலாம். இந்தாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஆளுக்கு 5-5 பலூன் கொடுத்தாச்சு. கேம் ஸ்டார்ட் நவ். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? வாவ், சூப்பர்.
நாதஸ்வரத்துல வாசிப்பாங்கல்ல கல்யாண மண்டபத்துல அந்த மாதிரி இருக்கு. நல்ல நல்ல அங்க போனுங்க, நம்ம தான் ஜெயிக்கணும். யாஸ், ஊசி இருந்தால் கொத்தி உடச்சிருவேன் நானே. கையில் இல்லையே, என்ன பண்ணுறது, இருக்குது. ஆ ஓகே, ஆ நல்லா நல்லா பெருசாக ஊதுங்க. ஆ எங்கே கொடுங்க பாப்பா, செக் பண்ணி தரேன். இல்லை செக் பண்ணி தரேன், செக் பண்ணி தரேன். எடி என்ன பண்ணு, வா நல்லா நல்லா ஊதுங்க. இப்போது பாருடா எனது ராஜதந்திரத்தை. நாலு நாலு பலூன் உடைஞ்சிருச்சு. அது எங்க இருங்க, நீங்க நீங்க உடைச்சிருங்க உடைச்சிருங்க. இப்போது பாருங்கள், ஏமாற மாட்டாங்களா? அப்போ ஓகே, அந்தாலும் பெருசா ஊதிட்டே இருக்கிறாரு ராஜேஷ பலூன் மாதிரி. எங்க பாப்போம் என்னென்ன பைத்தியக்காரன் நினைச்சிருக்கல. இல்ல இல்ல இல்ல, அதாவது எப்படி ஊதணும் அப்படிங்கறது எடுத்துருவோம். நல்லா இருக்கு, புரியல. அது இல்லை, அது வந்துட்டு அது ஒரு மேஜிக். அதாவது நான் ஒரு மந்திரம் போட்டேன் அப்படின்னா பலூன் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும், துண்டு துண்டா. ஓகேவா, ஊதுங்க உடையும். நான் வந்துட்டு மந்திரம் போகிறேன், நீங்கள் ஒரு சாம்பிள் பாருங்கள். ஊதுங்க, சும்மா ஊதுங்க. ஜண்டா என்னங்க, என்ன சொன்னாலும் நம்புறாப்புல. அதான் சூப்பர், போடுறேன் மந்திரம் போடுறேன். ஓகே ஜண்டா, எப்படி மந்திரமா? ஆமாம், எடுத்துருங்க பாத்திர போகிறான், கண்டுபிடிச்சிட்டோம்னா போச்சு. ஆ ஓகேவா, பைத்தியக்காரன் வச்சிருக்கல. எஸ் எஸ் ஓகே. அந்த மஞ்சள் நேரில் யார் வின் பண்ணப்போ? வின் த மேட்ச், சுஜி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, நேர்மதம் முக்கியம். ஆனால் அவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்க எஃபெக்டை நான் பார்த்தேன் நான், அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வேர்த்து இங்கே பாருங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீ தான் அந்த செத்தவனுக்கு வெத்தலை பார்க்க வச்ச மாதிரி ஊதுனா எங்கே உடையும் பலூன். ஊத விட்ற, நீ ஊதி ஊதி இறக்கி விட்றியா, சுயின் விட்றக்கி விட்றியா, சுயின் விட்ற. நான் சுயின்னு என்ன காத்தா விட்றேன், அது ஊதணும், அது வந்துட்டு பெருசாகணும். சொன்னேன் அது வந்துட்டு அங்கே 25 ரூபா தரேன் நாங்கப்பா கண்டுக்கா. தாங்கி கொள்ளும், ஆ ஓகே, அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே சொல்லக்கூடாதுண்ணே, சும்மாவே டார்னே அழுவி விடுவேன். நீ இதுக்கு மேலே டார் 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 சொல்லிருக்கேன். ஓ அப்படியா, இது நான் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே பாப்போம், வெயிட் பண்ணுங்கள். அந்த டார் என்னன்னு சொல்லிடலாமா இப்போ? சரி என்னதான் டார், ஓகே டார் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுதான் சொல்லி தொலைய மாட்டீங்களே. அந்த டார் இவருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இவங்களுக்கு தான் செட் ஆகும். நீங்கள் ஒரு முடிஞ்ச பாருங்கள், செக் பண்ணி பார்த்துருவோம். கையை எப்படி வச்சுக்கோங்க, ரொமான்ஸாக ஒரு லுக்கு கொடுங்க கேமரா. ஐயோ இல்லை, அந்த இது உங்களுக்கு என்ன ஹீரோயின் பிடிக்கும்? சிலுக்கு, சிலுக்கு மாதிரியே அப்படியே கையை வச்சு நில்லுங்க பார்ப்போம். ஆ போஸ், அவ்வளோதான். இப்போ அந்த கண்ணை சுருக்கிக்குங்க.
உதட்ட கடிச்சிக்கிடுங்க. அங்கே அங்கே லைட்டு அங்கே திரும்புங்க. அந்த பக்கம் பத்து பொருத்தம் பக்கவா இருக்குது. அதுதான் சரிப்பட்டு வரும். என்ன டேர் அப்படிங்கிறது அழக்கூடாது, சரியா? ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். என்னையா பண்ணுற? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே.